அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் டு ரஹிமாஸ் கிச்சன். இன்னைக்கு ரெசிபியில செட்டிநாடு ஸ்டைல்ல போட்டி ஃப்ரை எப்படி பண்றதுன்னு தான் செஞ்சு காட்ட போறேன். ஆல்ரெடி போட்டி கிளீன் பண்றது எப்படின்றது என்னோட ப்ரீவியஸ் வீடியோல நான் பண்ணி காமிச்சிருப்பேன். போட்டி கிளீன் பண்ண தெரியாதவங்க அந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. வாங்க போட்டி ஃப்ரை எப்படி பண்றதுன்னு வீடியோக்குள்ள போலாம். இந்த போட்டி ஃப்ரை பண்றதுக்கு நான் என்னென்ன எடுத்திருக்கேன்னா, ஒரு ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட், ஒரு ஸ்பூன் வந்து மிளகு சீரகத்தூள், ஒரு ஸ்பூன் வந்து தனியாத்தூள், ஒரு ஸ்பூன் வந்து தனி மிளகாத்தூள், மூணு ஏலக்காய், ரெண்டு பட்டை, ஒரு மூணு கிராம்பு எடுத்திருக்கேன். அதே மாதிரி ஒரு பெரிய சைஸ் தக்காளி வந்து பொடியா கட் பண்ணி எடுத்திருக்கேன். ரெண்டு பச்சை மிளகா, சாம்பார் வெங்காயம் வந்து நான் ஒரு 150 கிராம் எடுத்திருக்கேன். இந்த ஃப்ரைக்கு வந்து சாம்பார் வெங்காயம் போடும் போதுதான் ரொம்ப டேஸ்ட் சூப்பரா இருக்கும். நான் வந்து இப்ப 250 கிராம் வந்து போட்டி பண்றேன். இப்ப நான் வந்து மட்டன் போட்டி செய்யறதுக்கு வந்து போட்டியை வந்து கிளீன் பண்ணி எடுத்திருக்கேன். இப்ப இந்த மட்டன் போட்டி கூட பாத்தீங்கன்னா, நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்க போறேன். ஒரு ஹாஃப் ஸ்பூன் வந்து சால்ட், ஒரு சிட்டிக்கு மஞ்சத்தூள். இப்ப நான் எல்லாமே போட்டுட்டு ஒரு முக்கால் டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊத்தி இருக்கேன். சோ தண்ணி ஊத்தி இதை நான் ஃபர்ஸ்ட் வேக வச்சு எடுத்துக்க போறேன். இப்ப இஞ்சி பூண்டு பேஸ்ட், மஞ்சத்தூள் எல்லாம் போட்டு நீங்க போட்டியை வேக வைக்கும் போது உங்களுக்கு அந்த போட்டியில இருக்கிற ஸ்மெல் வந்து கொஞ்சம் போயிடும். அதே மாதிரி பிளேவரும் கொஞ்சம் நல்லா இருக்கும் சாப்பிடும் போது. இப்ப வந்து நான் இதை ஒரு 8 விசில் வச்சு எடுத்துக்க போறேன். இப்ப இது நல்லாவே வெந்து வந்துருச்சு. கொஞ்சம் தண்ணியோட தான் இருக்கு, பட் இருக்கட்டும். நம்ம மசாலா வதக்குறதுக்கு வந்து இந்த தண்ணி வந்து கொஞ்சம் நல்லா தேவைப்படும். ரொம்ப ட்ரையா இருக்க வேண்டாம், அதே மாதிரி ரொம்ப தண்ணியாவும் இருக்க கூடாது. பேன் ஹீட் ஆனது நான் ஒரு குழிக்க இருந்த அளவுக்கு வந்து எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இப்ப இதுல இந்த ஏலக்காய் பட்டை கிராம்பு சேர்த்துக்கலாம், கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கலாம், பச்சை மிளகாவும் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நான் வெங்காயம், ஏலக்காய் பட்டை, பச்சை மிளகாய் எல்லாத்தையுமே போட்டு நல்லா வதக்கிடுறேன். ஃபர்ஸ்ட் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இதுல நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். நம்ம அரைக்கி வச்ச தக்காளியை சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்து கொஞ்சம் மூடி வச்சு நல்லா வதக்கிடுங்க. தக்காளி வதங்கினதுக்கு அப்புறம் மிளகாத்தூள், தனியாத்தூள், மிளகு சீரகத்தூள் ஒன்னா சேர்த்துக்கலாம். இப்ப வேக வச்சிருக்கிற போட்டியை சேர்த்துக்கிறேன். ஆல்ரெடி இந்த போட்டியில கொஞ்சம் தண்ணி இருக்கு இல்லையா, சோ அந்த தண்ணியிலேயே இந்த மசாலா எல்லாம் வந்து நல்லா வெந்துடும். இது நல்லா சுருண்டு வர வரைக்கும் நம்ம வதக்கிடணும். நான் போட்டி வேக வைக்கும் போதே சால்ட் போட்டுட்டேன். ஸோ அதனால அடிஷ்னலாக சால்ட் எதுவுமே நான் சேர்த்துக்கல. சப்போஸ் தக்காளிக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் சால்ட் தேவைப்பட்டா நீங்கள் இப்போ இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஒரு சூப்பரான செட்டிநாடு ஸ்டைலில் ஒரு போட்டி ஃப்ரை உங்களுக்கு இன்றைக்கி நான் செஞ்சு காமிச்சிருக்கேன். கண்டிப்பாக உங்களுக்கு இது பிடிக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப சூப்பரான ஒரு போட்டி ஃப்ரை நம்ம ரெடி பண்ணியாச்சு. நீங்களும் இந்த போட்டி ஃப்ரை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபியும் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். என்னோட வீடியோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் போய் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள்.